ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசான விஷயம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வேஸ்ட் நினச்சி வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை ரீயூஸ் பண்ண இப்போ இருக்க காலகட்டத்திலையோ இல்லை வரப்போகிற காலகட்டத்திலையோ நம்மளுக்கு கூகுள் மேப்ஸ்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக போயிடுச்சு. ஸோ அந்த மேப்ஸை வந்து நம்ம டிரைவிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதே முக்கியம் பைக்ஸில் நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி ஜாப்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி நிறையா பீப்புள்ஸ் வந்து இந்த மேப்புன்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு முக்கியமாக நம்ம கையிலே பிடிச்சிட்டு ஒட்டா ரிஸ்கி டூ ரிஸ்கி. ஸோ அதனால் அவங்க செலவு பண்ணி 350, 400, 500 செலவு பண்ணி மொபைல் ஹோல்டர்ஸ் வாங்குறாங்க. இன்னும் அந்த மொபைல் ஹோல்டர்ஸ் வந்து எவ்வளவோ சேஃபாக இருந்தாலும் பட் அதை மவுண்ட் பண்ணியிருக்க அந்த கிளாம்ப்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக அதோட குவாலிட்டி குறையதான் சீக்கிரமாக உடஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அப்படியே என்ன இஷ்யூன்னு வந்து போய் டக்குன்னு காமிச்சிடறாங்க. அதோருக்கு நம்ம வண்டி, நான் இந்த வண்டியில் தான் வந்து மொபைல் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு சென்னை சிட்டியில் பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் வந்து ரொம்பவே தேவைப்படும். ஸோ ரூட் மேப்புக்கு நம்ம மொபைல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல அந்த டைட் பண்ணுற அந்த மவுண்ட்டில் கிட்ட உடஞ்சிருச்சு. ஸோ நிறைய பேர் நம்புறோம், ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஒரு பால் மாதிரி இருக்க இந்த ஒரு கிரிப் உடஞ்சிரும், அதெல்லாம் இது உடஞ்சிரும், அப்படிலாம் இந்தோட பால் கிரிப் உடஞ்சிரும். ஸோ இது உடஞ்சிருச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபுல் செட்டு தான் புதுசாக தான் மாற்றணும். ஸோ இது உடஞ்சிருச்சு நிறைய பேர் தூக்கி போட்டு நான் பார்த்துருக்கேன். இதை வந்து எப்படி நான் ரீயூஸ் பண்ண போகிறேன்றத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம வந்து கிளாம்ப் வந்து உடஞ்சிருச்சு, இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு தெரியல எப்படி ரீயூஸ் பண்ணுறது, எனக்குமே தெரியாது. நான் ஒரு சில ஒருத்தர்கிட்ட ரெஃபர் பண்ணி தான் தெரிஞ்சுக்கேன் அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம். சும்மா கிடையாது, நான் யூஸ் பண்ணுற அந்த மொபைல் ஹோல்டர் வந்து 400 ரூபீஸ் வாங்கி ஒரு 4 to 5 months ஆகுது. அதுக்குள்ளே அந்த மழையில் தண்ணியில் பட்டு அந்த இரும்பு துப்பு பிடிச்சி உடஞ்சிருச்சு, குவாலிட்டி கம்மியாக இருக்கனால உடஞ்சிருச்சு. பட் அந்த கிளாம்ப் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, கிரிப்பாக இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மழை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒரு 350, 400 கொடுத்து வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அது இல்லைனாலும் டூ ரிஸ்கி. ஸோ இப்போ நம்ம வந்து அதை ரெடி பண்ண போகிறோம். ரொம்பலாம் பெரிய அமௌண்ட் இல்லை, என்னது 2 ரூபாயா? 2 ரூபாயை வச்சு என்ன ஸ்டாண்டு வாங்க போறியான்னு பார்க்குறீங்களா? யா 2 ரூபா வச்சு என்ன பண்ண, அப்படியே மேஜிக் பாருங்கள். டக்குன்னு இந்த மாதிரி மாறிடுச்சு, 2 ரூபா இந்த மாதிரி மாறிடுச்சு. ஜஸ்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து வாஷர்னு சொல்லுவாங்க. இது உடன் டோல் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு, ட்ரில் பண்ணிட்டு போல்ட் போடுறதுக்குலாம் எக்ஸ்ட்ராவாக சப்போர்ட்டுக்காக வைப்பாங்க இந்த வாஷர். இந்த 2 ரூபீஸ் வாஷர் தான் நம்மக்கிட்ட 400 ரூபீஸ் சேவ் பண்ண போகுது. எஸ் என்னன்னு வந்து அப்படியே வீடியோவில் பாருங்கள். யா பைக்குக்கு திரும்ப வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வாஷர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதை வந்து லூஸ் பண்ணிக்கலாம், நல்லா லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து மிரரை வந்து லூஸ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து மிரர் லூஸ் பண்ணியாச்சு, மிரரில் வந்து இந்த வாஷரை போட்டுக்கலாம். அப்படிலாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கேட்டு வாங்க, இது வந்து 2 ரூபீஸ் அந்த வாஷர் வேணும்னே. இதை மிரர் கழட்டி கூட போய் காமிச்சு வாங்கலாம். இப்போ வந்து இதில் வச்சு நம்ம இப்போ டைட் பண்ணிக்க போகிறோம். க்ளாக் வைஸில் திருப்பினா டைட் ஆகிடும். இப்போ திருப்பியாச்சு. நம்ம தேவையானாலும் மிரரை வந்து கரெக்டாக செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஏ அட்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ டேர்ன் ஆகாத மாதிரி நம்ம கரெக்டான மிரர் பொசிஷனில் வச்சு டைப் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பழைய உடஞ்ச இந்த ரோலர் பாலை வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஜஸ்ட் நம்ம இதை வந்து நம்ம லூஸ் பண்ணால் ரிமூவ் ஆகிடும். நான் ஆல்ரெடி லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஹேண்டி க்ளாக் வைஸில் திருப்பி லூஸ் பண்ணிங்கன்னா இந்த பால் தனியாக கழண்டி கீழே விழுந்துடும். ஸோ அந்த பால் ரோலர் கழண்டி தனியாக கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சில வாஷர்ஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதுக்கேற்ற மாதிரி இது ஃபிட் ஆகணும். அதுக்காக வந்து இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து 4 பக்கமும் வளைச்சி விட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம தேவைப்படுது கட்டிங் பிளேட். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா போர்ட் ஷேப்புக்கு இப்படி வளைச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் வந்து இப்படி கவர் ஆகிடுச்சு, இந்த எட்ஜ் வந்து இப்படி மடித்தாச்சு. போர்ட் ஷேப்பில் வந்து வாஷரை இப்போ நான் மடித்தாச்சு. ஏன்னா நம்ம இந்த கிளாம்ப், ஆக்சுவலாக நம்ம இங்கே வச்சுக்க இந்த ரெண்டு கிளாம்புமே, ஒன்று வந்து இந்த பக்கமும் ஒன்று வந்து இந்த பக்கமும் கரெக்டாக வந்து அந்த பாலில் ஃபிட் ஆகாமல் ஃபிட் ஆனால் தான் நம்ம மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ வளைச்சதுனால இப்போ நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணி பார்ப்போம் எப்படி ஃபிட் ஆகுதுன்னு. இப்போ நம்ம வந்து இதை வந்து லைட்டாக அப்படி ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி இதை வந்து நம்ம டக்குன்னு போட முடியாததுனால நம்ம இதை வந்து லைட்டாக ஒரு த்ரெட் ஏற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீயாக இதை வந்து இன்செர்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் வந்து இந்த கிளாம்பில் இது இப்படி ஹக்காக வர மாதிரி கிளிப் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி அழுத்தி கையால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம மொபைல் ஹோல்டர், இதான் மெயின் ஹோல்டர், இதை வந்து இந்த பாலை வந்து கரெக்டாக இதை இன்செர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இன்செர்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு நார்மலாக நம்ம டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிடணும். சிம்பிளாக எவ்வளோ டைப் பண்ண முடியுமோ உங்களால் எவ்வளோ டைப் பண்ணுமோ டைப் பண்ணிக்கோங்க. வேணும்னா கட்டிங் பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க.
டைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தட்டுற மூவ் ஆகலை, நான் ஹேண்டில் பார் திருப்புறேன், இது வந்து தனியாக கையோடு வரல, அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது. நோ நோ ஷேக்கிங், ஒரு ஷேக்கிங் இல்லை, செம்ம ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிடுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பழைய உடஞ்சி போன இதை விட அது வந்து டூ ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ மேக்ஸிமம் வந்து பேசிக்காக எதெல்லாம் உடையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாம்ப் உடையும், நெக்ஸ்ட்டு இந்த பால் வந்து பிளாஸ்டிக் தான், இது இது ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக், இதுவும் உடஞ்சி தனியாக கையோடு கழண்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒரு 400 ரூபீஸ் நம்ம சேவ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 2 ரூபீஸ் செலவு பண்ணி கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா நம்ம 400 ரூபீஸ் சேவ் பண்ணலாம். ஹோப் யூ கைஸ் நீங்கள் வந்து லைக் பண்ணுவீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இது ஃபங்க்ஷனபிள், நாங்கள் வந்து ரொம்ப நாளாக இதுமாதிரி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஆல்ரெடி ஒரு பழைய மொபைல் ரெட் தான் ஆச்சு, அதுக்கும் நான் இப்படி தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து டூ ஃபங்க்ஷனபிள், நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணால் வெறும் 2 ரூபா செலவு தான். ஹோப் யூ கைஸ் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க. See you next video. கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வேணால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.